அம்மா, விவேகண்ணா, மா, வாசுனே, என்னாச்சு சின்ன மருவளே? அம்மா, நான் அவரை பார்த்தேன், அவரை என் கண்ணால பார்த்தேன். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, என்னோட நம்பிக்கை கண்டிப்பா ஜெயிக்கணும். ஆரம்பிச்சிட்டியா? நல்ல கதை. நீங்க எல்லாரும் வேணா இந்த திருடு பேச்ச நம்புங்க, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன்னு. ஏற்கனவே நாமெல்லாம் என்ன பாவம் பண்ணமோ தெரியல, இந்த உலகத்துல வந்து பிறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கலிகாலம் முத்தி போய் கண்ணெதிர வந்து நின்று ஆடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன சொன்னாலும் இவ விதவன் சொன்னாலும் கேட்காம சுமங்கலின்னு சொல்லி பேச போட்டுட்டு இருக்கா. ஏய் திருடே, நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைச்சா ஒழுங்கா மரியாதையா விதவியா இரு. இந்த கலர் கலர் புடவை, குங்குமம், அப்புறம் தாலி, இது எல்லாத்தையும் அவுத்து ஒரு வாரமா வை. நான் சொல்றேன் இல்ல திருடி, இந்த வீட்டில் நீ இருக்கணும்னா ஒரு விதவியா தான் இருக்க முடியும். அப்படி இல்ல வீட்டை விட்டு வெளியே போ. இந்த வீடு நமக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி அவளுக்கும் சொந்தம் இருக்கு. அவளுக்கு இந்த வீட்டுல முழு அதிகாரம் இருக்குமா? அவ இந்த வீட்டுல எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம், ஆனா அவளை போய் யாராவது தப்பா பேசுனீங்கன்னா நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். அதை பார்த்துட்டு நான் சும்மாவும் இருக்க மாட்டேமா. நீ தேவகி, நீதா வாய மூடிக்கிட்டு ஏன் இப்படி கல்லு மாதிரி நிக்கிற? சேஷுவுக்கு சொல்லி புரிய வையேன். சேஷு, புரியாம எதையும் நீ பேசிக்கிட்டே இருக்காத. எங்கெந்தோ வந்த இவளுக்காக நீ இப்படி தர்மம் ஆதர்மம் எல்லாத்தையும் கண்ணு மூடிட்டு மறுக்காத. அப்படி இந்த திருடி இந்த வீட்டில தான் இருக்க போறானா, ஒரு விதவையாத்தான் இந்த வீட்டில் அவ இருக்கணும். இது என்னோட கடைசியான முடிவு சொல்லிட்டேன். இல்லம்மா, உங்களோட இந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியாது. நான் தான் விதவை இல்லைன்னு சொல்றேன்ல. நான் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு தானே நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் என் மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுறேன். அம்மா, நான் இன்னைக்கு திருவிழால அவரை பார்த்தேன், அவரை ரொம்ப நெருக்கமா பார்த்தேன். அப்ப ஊர்வலம் மட்டும் வரலனா இந்நேரம் அவர் உங்க எல்லாரும் முன்னாடியே இருந்திருப்பாருமா? மறுபடியும் அதே சொல்றா பாரு. செத்தமானவங்க எங்கேயாவது திரும்பி வருவாங்களா சொல்லுங்க. இத பாருங்க வைஷாலி, இவ புருஷன் எப்பவோ கைலாயத்துக்கு போய் சிவங்கிட்டயே போய் சேர்ந்துட்டான். எல்லாத்துக்கும் முன்னால இந்த திருடியோட பைத்தியத்துக்கு முதல்ல மருந்து கொடுத்து வாய முடுங்கம்மா. அம்மாடி, உன் மேல யாரு நம்பிக்கை வைக்கிறாங்களோ நம்பிக்கை இல்லாம போறாங்களோ எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் உன்னை நம்புறேம்மா. நீ தேவ மாப்பிள்ளைய மேல அவளை பார்த்திருக்க, ஆனா யாரோ சொல்றாங்கிறதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் இல்லம்மா. இல்ல சாஸ்திரி, சின்ன மருமக சொல்றது கரெக்ட் தான். நாங்க இந்த ஊரை விட்டு ஆக்ரா போறதுதான் சரி. எப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு அடிக்கடி கூட்டிட்டு போயிட்டு வர முடியாது இல்ல, அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துதானே ஆகணும். இல்ல சம்மந்தி, நீங்க இப்படி அனாவசியமா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். அங்க போய் ஆக்ராவில எப்படி தங்குவீங்க, எங்க தங்குவீங்க? இல்ல, அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஆக்ராவில எனக்கு சீதனமா தந்த ஒரு வீடு இருக்கு, நாங்க அங்க போய் தங்கிக்கிறோம். அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் உங்க பொண்ணுதான் துணையா இருக்காளே. தப்பா நினைச்சுக்காதீங்க சம்பந்தி, இப்படி புது இடத்துல போய் நீங்க தங்கி இருக்கணும்ங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. திடீர்னு ஏதாவது பொருள் தேவைப்பட்டா என்ன செய்வீங்க? இல்லம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் என் மொத்த குடும்பத்தையும் ஆக்ராக்கு கூட்டிட்டு போறேனா, நான் பிடிவாதத்தினால கூட்டிட்டு போகல,
இது கண்டிப்பா கண்ணனோட உத்தரவுதான். கண்ணன்தான் எனக்கு இப்படி ஒரு வழியை காமிச்சிருக்காரு. அப்படி ஒருவேளை ஏதாவது இக்கட்டு ஏற்பட்டுச்சுன்னா அதையும் கண்ணன் பார்த்துப்பாரு. நீங்க எல்லாரும் என் மேல நம்பிக்கை வைங்க. அங்க பாட்டிமாவையும் குணப்படுத்திடலாம். அங்க இருந்துகிட்டே என் புருஷனையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ, இவளை பெத்தவங்க இவ பாவம் பண்ணவன்னு தெரிஞ்சு கோயில விட்டு போயிட்டாங்க. ஆனா கட்டிக்கிட்டவங்க இவ கூட இப்படி கட்டிக்கிட்டு அழுகுறாங்களே. ராதிகா, உனக்காகவே நான் இதை தனியா தயார் பண்ண. உனக்கு பிடிச்ச முந்திரி அல்வா. வாசு தம்பி. அம்மா. இந்தாங்க இதை மத்த பொருளோட வச்சிடுங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கட்டி வச்சிருக்கேன், வழியில போகும்போது அதை சாப்பிட்டுக்கங்க. அம்மடி, கோயிலுக்கு போயிருந்த, அங்க இதை வாங்கிட்டு வந்த. ஆக்ராவுக்கு போனது புது வீட்டுல சுவாமிக்கு பக்கத்துல இதை வச்சிடு. கண்ணவும் கஷ்டம் எல்லாத்தையும் போய்கிடுவாரு. அப்பாவை எங்க காலில இருந்தே காணோம்? தெரியலையம்மா, எங்கிட்ட கூட எதுவும் சொல்லலையே. அப்பா, காலங்காத்தல நீங்க எங்க போயிட்டீங்க? எங்க உங்ககிட்ட சொல்லாம கிளம்பிடுவேன்னு? அது எப்படி அப்பா கிட்ட சொல்லாம நீ கிளம்ப முடியும்? நான் இப்ப முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவரோட கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா அம்மாவுக்கு பஸ்ல போறதா இருந்தா கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் அவரோட கார் எடுக்க போயிருந்தேன். அதனாலதான் சொல்ல முடியல. சாஸ்திரி, உண்மையிலே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதனாலதான் உங்களை மாதிரி சம்பந்தி கிடைச்சிருக்காங்க. பதிலே சொல்லாம போற இந்த காலத்துல எங்களுக்கு எவ்வளவு துணையா இருக்கீங்க. எங்களுக்கு எல்லா உதவியும் பண்றீங்க. சாப்பாட்டுக்கு சாப்பாடு, கட்டிக்கிறதுக்கு துணிமணிங்க, கஷ்டப்படுற நேரத்துல நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. உங்களோட இந்த உதவிய நாங்க வாழ்நாள் பூரா மறக்க மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? அப்படி பார்க்க போனா நீங்க எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. எங்களோட சுக துக்கம் எல்லாத்துலயுமே நீங்க விட்டு கொடுக்காம வந்து நிப்பீங்களே. பாட்டிமாவை கூட்டிட்டு வரேன். ராதிகா. பாட்டிமா. வைஷாலி எங்க காணோம்? பாட்டிமா வெளியில இருக்காங்க, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. எனக்காக காத்திருக்காங்க? ஏ, இன்னைக்கு நாம எல்லாரும் ஆக்ரா போறோம். இல்ல இல்ல, நான் வேற எங்கேயும் வரல, எனக்கு இங்கே நல்லா இருக்கு. சரி விடுங்க, நான் அவருக்கு போன் பண்ணி பாட்டிமா வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிடுறேன். தேவாவா என்ன ஆக்ராவுக்கு வான்னு சொன்னா? ஆமா பாட்டிமா. இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவரு ஆக்ரால தான் இருக்காரு. தேவாவே வான்னு கூப்பிட்டா நான் ஏன் வரமாட்டேன்னு சொல்ல போறேன். அப்படின்னா நாம போலாம். வா வாங்க பாட்டிமா, போலாம். வா பாத்து.
வீடு பூட்டி இருக்கு. இப்ப என்ன பண்றது? திரும்ப அந்த கிழவி வீட்டுக்கு தான் போகணுமா? கிரேட். ஆமாமா, என்ன பண்றது, பேசாம திரும்பி போயிட வேண்டியதுதான். இல்லமா, அவரை கண்டுபிடிக்காம நாம எப்படி இங்க இருந்து போறது? ஆனா என்ன செய்யறது, நீயே பாக்குற இல்ல, பாரு கதவு பூட்டி இருக்குல்ல. பேசாம ஒண்ணு பண்ணலாமா, நாம அம்மாவை கூட்டிட்டு போய் வைத்தியர்கிட்ட காட்டலாம், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஒருவேளை அதுக்குள்ள இங்க. வணக்கம் வைசாலியம்மா. நீங்க, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் ஹரியான். உங்க கல்யாணத்தும் போது உங்க அப்பா இந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்கும் போது நான் தானே வெளியடிச்சேன். ஹரியா, நீங்களா? வணக்கம், எப்படி இருக்கீங்க? கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா. சின்ன மருமகளே, இவர் எங்க வீட்டுல இருக்கிற ஹரியண்ணா. எத்தனையோ வருஷமா இந்த வீட்டு பக்கம் நீங்க தலை காட்டவே இல்ல, இப்ப நீங்களே வந்துட்டீங்களா, சொந்தக்காரங்க வந்தது மாதிரி எனக்கு இருக்கு. உள்ள வாங்க. இந்தாங்கம்மா சாவி, நீங்களே கதவை திறங்க, அப்பத்தானே நல்லா இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள மன்னிச்சிருங்கம்மா, இத சுத்தம் பண்ற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்ல, வயசானதுனால வேலை செய்யறத விட்டுட்டேன், சுத்தம் பண்ணி ரொம்ப நாளாகி போச்சு, ஆனா எல்லா பொருளையும் பத்திரமாவே வச்சிருக்கேன். எங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் இந்த வீட்டை இவ்வளவு நல்லா பாதுகாத்துட்டு வந்திருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம். இந்த வீட்டை சுத்தம் பண்றது என்ன பெரிய வேலை, நாங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சுக்கிறோம். ஆ பெரிய மருமகளே, போமா வாசுவோட சேர்ந்து அம்மாவை கூட்டிட்டு வா. அம்மா, நம்ம முதல்ல கண்ணனை இந்த வீட்டுக்குள்ள வைப்போம். ஆஹா, பண்ணுவோம், வா. வைஷாலி, இந்த வீடு ரொம்ப வருஷமா பூட்டியே போட்டிருந்தது இல்ல, ஆனாலும் இதுக்குள்ள இருக்கிற மண் வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு மூளை குழம்பி போச்சா? மண்ண இந்த நாத்த நாறுது, இத போய் நல்லா இருக்குன்னு சொல்லுது. மை காட். பாட்டிமா, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, வாங்க போய் ரெஸ்ட் எடுங்க, வாங்க. ஆமாமா, இவ்வளவு தூரம் வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன இடம் இது? இதுல எந்த சுவிட்ச போட்டாலும் ஃபேன் ஓட மாட்டேங்குது, நீங்க எந்த சுவிட்ச்னு சொல்லுங்க, கொஞ்சம் காத்து வாங்கிக்கிறேன். அது ஓடவே ஓடாது. அப்படினா இல்லமா, இங்க கரண்டே இல்ல. இல்ல ஹரி அண்ணா, அண்ணா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. என்ன வேணும்னாலும் என்ன கூப்பிடுங்கம்மா, இங்க இருந்து குரல் கொடுத்தா கேக்குற அளவுக்கு நான் பக்கத்துல தான் இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். அம்மா, அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொடுங்க என்கிட்ட. என்ன ஏதாவது பண்ண விடு. இல்லம்மா, நீங்க போய் பாட்டிமா கூட உட்காந்துருங்க, இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிடுறேன். சொன்னா கேட்கவே மாட்டேன் நீ. பெரிய மருமகளே, சொல்லுங்கம்மா. பாட்டிமா, பாட்டிமாக்கு வேர்க்கதுல அதான் விசிறிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். வாசு. அம்மா. நீயும் பெரிய மருமகளும் போய் சின்ன மருமகளுக்கு சுத்தம் பண்ண உதவி செய்யும். சரி, வாங்க போலாம். குடு. இல்ல, நான் குடு, நான் விசிறிக்கிறேன், நீ போய் அந்த வேலையெல்லாம் கவனி.
அனி. சாப்பிட்டுடலாம் அக்கா, வாங்க. தேங்க் காட், அட்லீஸ்ட் இந்த வீட்டில் ஒருவேளை சாப்பாடாவது இருக்கே. அப்பாடா, இன்னைக்கு தான் வயிறு ஃபுல்லா இருந்துச்சு. ரெண்டு மூணு நாளா சரியா சாப்பிடாம இன்னைக்கு தான் ஃபுல்லா சாப்பிட்டேன். உண்மையிலேயே பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, இன்னொரு பரோட்டா இருந்தா கொடுங்களேன். தரேன். எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இல்லப்பா, எனக்கு இது அதிகம் தான். இந்தா. சரி, போடுங்க. பாதி நீங்க எடுத்துக்கங்க, மீதி நான் எடுத்துக்கிறேன். சரி. இன்னைக்கு ஒரு வடியா சாப்பிட்டுட்டாங்க. ஆனா நாளைக்கு என்ன பண்றது? நல்ல வேளை சின்ன மருமகளே, உங்க அம்மா இதெல்லாம் கொடுத்து விட்டது நல்லதா போச்சு. என்னாச்சு சின்ன மருமகளே, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. ஏன்பா வாசு, என்ன கொஞ்சம் ரூம்ல கொண்டு போய் விடுறியா? சரிங்க பாட்டிமா. அம்மா, நான் என்ன யோசிச்சேனா, நேத்து நான் அவரை எங்க பார்த்தேனோ அதே இடத்துக்கு இன்னைக்கு போனேன்னா ஒருவேளை அவரை பார்க்கலாம். இல்ல, இந்த தடவை பார்த்தா கண்டிப்பா அவரை நான் போக விட மாட்டேம்மா. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. இந்த புது ஊர்ல நான் எப்படி வழி கண்டுபிடிப்பேன் தானே? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் வர வழியெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன். அது யமுனை கரைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துருவேம்மா. இருந்தாலும் சின்ன மருமகளே, சரிம்மா போயிட்டு வா. ஆனா சீக்கிரம் வந்துடு, புதிய இடம் இல்ல, நாங்க பயப்படுவோம். கொண்டு வந்தோம் கேக்கிட்டு இப்படி பிரிச்சிட்டீங்களே, ஏன் கண்ணா?